புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை திருவசனங்கள் 31-35 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை, பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு போக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13:31-35 வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் தியானிக்கப் போகிற இறைவார்த்தை, விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த விண்ணரசு அல்லது இரையாட்சி என்பது நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், அது வெகு தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல எங்கோ இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இரையாட்சி என்பது இன்று இங்கு நமக்கு மத்தியிலே அவர் மலர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிற பொழுது, அந்த கர்த்தர் கற்பித்த ஜெபம் என்று சொல்கிறோமா அல்லவா, அந்த ஆட்சி அந்த ஜெபத்திலே உமது ஆட்சி வருக என்று அவர் ஜெபிக்கும்படியாய் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவருடைய ஆட்சி இந்த உலகத்திலே வருக என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், அந்த இரையாட்சி முதலிலே எங்கே மலர வேண்டும், எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலே இங்கே வாழுகிற நம்மிடத்திலே அந்த இரையாட்சி மலர வேண்டும். இரையாட்சி என்பது என்ன என்று பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், ரோமர் 14:17, இரையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. ஆகவே எந்த ஒரு சமூகத்துல நீதி அமைதி மகிழ்ச்சி இருக்கிறதோ அதுதான் இரையாட்சியினுடைய சமூகம், அதுதான் விண்ணரசு. இந்த விண்ணரசு புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் என்று சொல்கிறார். ஒரு சிறிதளவு புளிப்பு மாவை 3 மரக்கால் மாவுக்குள் நாம் பிசைந்து வைத்தோம் என்று சொன்னால், அது அடுத்த நாள் அந்த 3 மரக்கால் மாவையும் சிறிதளவு புளிப்பு மாவு அது புளிக்க செய்கிறது என்கிறார். அதை போலத்தான் நாம் இன்றைக்கு ஒரு புளிப்பு மாவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நாம் எந்த சமூகத்துக்குள்ளாக வாழ்கிறோமோ, எந்த பங்கிலே நாம் வாழ்கிறோமோ, எந்த அன்பியத்திலே வாழ்கிறோமோ, அங்கு நாம் ஒரு புளிப்பு மாவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு சிறிதளவு புளிப்பு மாவு எப்படி 3 மரக்கால் மாவை அது புளிக்க செய்கிறதோ, அதே போல நாம் எந்த அன்பியத்தில் வாழ்கிறோமோ, எந்த பங்கில் வாழ்கிறோமோ, எந்த தெருவில் வாழ்கிறோமோ, அந்த பகுதிக்கு நாம் ஒரு புளிப்பு மாவாக இருக்க வேண்டும். அந்த பகுதியிலே நாம் நீதியையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவோம் என்று சொன்னால், அங்கே அந்த பகுதியிலே இரையாட்சி மலர்கிறது. அந்த இரையாட்சி மலர நாம் ஒரு கருவியாக இருக்கிறோம், நாம் ஒரு புளிப்பு மாவாக இருக்கிறோம். அப்படியாய் நாம் ஒரு புளிப்பு மாவாய் நாம் எந்த பகுதியில் வாழ்கிறோமோ, எந்த பங்கிலே வாழ்கிறோமோ, எந்த அன்பியத்திலே வாழ்கிறோமோ, எந்த தெருவிலே வாழ்கிறோமோ, அங்கு நான் ஒரு புளிப்பு மாவாக இருக்கும்படியாக இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுத்து செவிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காய் நாளுக்காய் நீர் கொடுக்கிற செய்திக்காய் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நான் வாழ்கிற அந்த பகுதியிலே நான் ஒரு புளிப்பு மாவாக இருக்க வேண்டும். ஆண்டவர், நான் ஒரு விண்ணரசை எடுத்துச் செல்லுகிற மனிதனாக இருக்க வேண்டும். ஆண்டவர், நான் வாழுகிற பகுதியிலே அந்த நீதியை நிலைநாட்ட, அமைதியை கொண்டு வர, மகிழ்ச்சியை நிலைநிறுத்த நான் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். நான் எந்த சமூகத்தில் வாழ்கிறேனோ அந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற அந்த அநீதிக்குள்ளும் லஞ்சத்திற்கும் லாவதியத்திற்கும் தீமைகளுக்கும் உள்ளாக நான் மூழ்கி போகாதபடிக்கு, அவைகளை கடந்து அந்த சமூகத்தில் நீதியையும் அமைதியையும் மகிழ்ச்சியை நிலைநாட்டுகிற ஒரு புளிப்பு மாவாக இன்றைக்கு என்னை மாற்றியருளும். இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.